வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி நமக்கு தலதோசை பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி நீங்கள் நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிடும் போது அது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் எப்படி மசாலா அரைச்சி பண்ணலாம் தான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நண்டை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பின்னாடி பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி இருக்கும் இதை நீக்கி விட்டுக்கோங்க இதை நீக்கி விட்டுட்டு அந்த ஓட்டோட பிடிச்சி இழுக்கும்போது ஈஸியாக கலண்டு வந்துடும் அப்படி அதை எடுத்துகிற வண்டி தான் கலட்டி நண்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் அந்த ஓடு கையில் வெட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு அதுக்கு அதுக்கப்புறம் உள்பகுதியில் இந்த மாதிரி வரி வரியாக ஒன்று ஒன்றா இருக்குதுல்ல இதெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அடுத்தது இந்த நடு பகுதியில் கொஞ்சம் கசடு இருக்கும் அதை நீங்கள் இப்படி வச்சு க்ளீன் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நடுவில் சென்டரில் கரெக்டாக கத்தி வச்சு கட் பண்ணும் போது ஈஸியாக கட் ஆகிரும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டனா நடுவில் இருக்கிற அந்த எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் தண்ணியில் நினச்சி நினச்சி அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போது அடுத்தது இந்த கால் நல்ல பெரிய காலாக இருக்கிறதெல்லாம் அப்படியே மொத்தமாக கலட்டி எடுத்துடலாம் அப்புறம் இந்த சின்ன சின்னதாக இந்த விளிம்பு பகுதியில் இருக்குது இதில் சதை எதுவுமே இருக்காது அப்படி போட்டிங்கன்னா நமக்கு சமைக்கும் போது நம்ம பாத்திரத்தில் இடத்த தான் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நண்டை நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா ஒயிட்டாக பளிச்சுன்னு தெரியுது கழுவும் போது நல்லா பையாக கழுவி எடுத்துக்கோங்க சதைப்பகுதி தான் இதில் டேஸ்டே இருக்கும் இப்போ இதில் நல்லா சதலாம் இருக்குது அடுத்து இதுக்கு தேவையான நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டிருக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு லைட்டாக வறுத்துக்கணும் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் உங்களுடைய காரத்துக்கேற்ப நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க நண்டு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வருத்த பிறகு கடைசியாக ஒரு ஸ்பூனுக்கு கசகசாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே கசகசா சேர்த்தா ரொம்ப முருகிரும் அதனால தான் கடைசியாக சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நண்டு கூட நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் அது கூட ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நான் தாளிப்புக்கு மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கிறேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும் ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடணும் அதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி விடணாலும் விட்டுக்கோங்க தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போ வதக்கும்போது நல்லா தக்காளி வெங்காயமும் வதங்கி வந்துடும் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் தக்காளி வெங்காயமும் நல்லா குக் ஆகிருக்கு அது கூட நான் காஷ்மீர் சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே மசாலா இல்லாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே ஒரு கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா கொஞ்சம் கொதிக்க விடணும் மூடி போட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காண்டி பிறகு எடுத்துக்கிறீங்க மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நம்ம நண்டு ஆட் பண்ணுறோம் நண்டு இப்போ பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் எப்படி குக் ஆகிடுச்சின்னு நமக்கு தெரியும்னா நண்டு குக் ஆகிருச்சுன்னா ஆரஞ்சு கலரில் மாறிடும் எல்லா நண்டுலேயும் நல்லா மசாலா படுற அளவுக்கு விரை விட்டுக்கிட வேண்டிதான் இப்போ பாருங்க நண்டோட ஓடு எல்லாமே ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு அப்படின்னாவே நண்டு குக்காயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த நண்டை நம்ம நல்லா சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் நமக்கு சளி எது பிடிச்சிருந்தாலும் அதை நீக்கி விட்டுரும் கடைசியாக கொத்தமலையெல்லாம் தூவி இறக்கிடுங்க இப்போ பாருங்கள் நண்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது நல்லா கட்டியாக வந்திருக்குது இதை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உரப்பாக காரசாரமாக இருந்தால் தான் நண்டு கிரேவியே டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்